கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக உள்ளேன். இன்று விவசாயியினுடைய நிலைமை ரொம்பவும் கவலைக்கிடமாக சென்று கொண்டிருக்கிறது. இரண்டு மாடு கட்டி பால் கறந்து அந்த பாலை விற்று ஜீவாதாரம் பண்ணி கொண்டிருந்த விவசாயிகள் மத்தியிலே இன்று பால் ஒரு லிட்டர் 16 ரூபாய்க்கு கொள்முதல் செய்கின்றார்கள். அதையும் வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். ஒரு மூட்டை புண்ணாக்கு 2300 ரூபாய் கொடுத்தும் பருத்தி குட்டை 2000 ரூபாய் கொடுத்தும் மாட்டு தீவனம் வாங்கி போட்டும் 16 ரூபாய்க்கு பால் கொள்முதல் செய்து அந்த பாலை விற்று அந்த விவசாயி எப்படி பிழைப்பான் என்பது தெரியவில்லை. உயர கொள்ளக்கூடிய சாராயம் 180 மில்லி 200 ரூபாய், 150 ரூபாய், 160 ரூபாய், பச்சை தண்ணி ஒரு லிட்டர் 20 ரூபாய், 25 ரூபாய். ஆனா ஒரு குழந்தையினுடைய உயிரை காப்பாற்றி அதை ஆளுமைப்படுத்தக்கூடிய இந்த பாலின் விலை 16 ரூபாய். இது எந்த வகையிலே நியாயம்? பால் விலை 1 ரூபாய் ஏறிவிட்டால் பாராளுமன்றத்திலே பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இன்று பால் விலை இறங்கிவிட்டது, அதை ஏன் அவர்கள் எல்லாம் என்று நினைக்கவில்லை. விவசாயி இருந்தால் என்ன, செத்தார் என்கிற நிலை. இந்த நிலை நீடித்தால் வரும் காலத்திலே கத்திரிக்காய்க்கும் தக்காளிக்காய்க்கும் அரிசிக்கும் அந்நிய நாடுகளிடத்திலே பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த பால் விலையை கண்டித்து வருகிற 6ஆம் தேதி திருப்பூர் வீரபாண்டியிலே ஆவின் பாலகத்துக்கு முன்னாலே விவசாயிகள் சங்கம் விவசாயிகளை எல்லாம் ஒன்று திரட்டி காலை 10 மணி அளவிலே ஆர்ப்பாட்டம் செய்ய உள்ளது. வருகின்ற 6ஆம் தேதி நடக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு அலைகடல் என திரண்டு வந்து நம்முடைய ஆர்ப்பாட்டத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி விவசாயிகளை கேட்டுக் கொள்கின்றோம்.